Welcome to Professor Suresh Maths Classes. In the video, CSIR Net June 2023 Linear Algebra topic for a question. This is the question. The question is you can answer in 10 seconds. Comment. That A, B, a 5 cross 5 matrix with the diagonal blocks. So A is 5 cross 5 matrix. அதுல டயகனல்ல இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதான் வந்து டயகனல் பிளாக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஸோ மொத்தம் வந்து நமக்கு ஆர்டர் 5 கிராஸ் 5, இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2, இதோட ஆர்டர் 3. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 நமக்கு வந்துடும். அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு 5 கிராஸ் 5 இப்படி எழுதுறோம், 5 கிராஸ் 5 எழுதணும் அப்படின்னா இதை தூக்கி அப்படியே இந்த டயகனலில் போடணும். அப்போ டக்குன்னு குயிக்காக நீங்கள் பார்க்கணும்னா, ஆக்சுவலாக இது எழுதாமே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இ வந்து 5 டைம்ஸ் டயகனலில் இருக்கும். அதுக்கு பிறகு என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராய்க் மல்டிபிளிசிட்டி, ஷார்ட்டாக வந்து ஏஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஐகன் வேல்யூ எத்தனை தடவை வருது அப்படின்றதுக்கு பிறகு தான் ஏஎம் அல்ஜிப்ராய்க் மல்டிபிளிசிட்டி. இப்போ இ அப்படிங்கிறதா இங்கே ஐகன் வேல்யூ எத்தனை தடவை, இங்கே ஒரு 2 டைம்ஸ், இங்கே ஒரு 3 டைம்ஸ், அப்போ 5 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். இது பார்ட் சி குவஸ்டனு. அப்போ மோர் தென் ஒன் ஆன்சரும் கரெக்டாக இருக்கலாம். அடுத்து பார்க்கலாம். இப்போ ஜாமெட்ரிக் மல்டிபிளிசிட்டி எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஜோர்டான் பிளாக் வந்து ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஜோர்டான் பிளாக்னா, இப்போ இங்கே வந்து E1E அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ இந்த இ வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு பிளாக்காக எடுத்துக்கிறோம். இது ஒரு பிளாக். இங்கே பார்த்தோம்னா E1 இங்கே இ இருக்குது. ஸோ இது ஒரு பிளாக்காக கன்சிடர் பண்ணணும். அப்புறம் இந்த இ இருக்கு இல்லையா, இது ஒரு பிளாக். அப்போ ஜாமெட்ரிக் மல்டிபிளிசிட்டிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் சிம்பிளாக பாருங்கள். வேறு மாதிரிலாம் கால்குலேஷன் போட்டிங்கன்னா டைம் எடுத்துக்கிறோம். இதான் வந்து ட்ரிக்கு, ஷார்ட்கட் இதுதான். இங்கே ஒரு 1, 2, 3. ஜாமெட்ரிக் மல்டிபிளிசிட்டிங்கிறது நம்பர் ஆஃப் ஜோர்டான் பிளாக்ஸ். அப்போ 3 இருக்கிறதுனால ஜாமெட்ரிக் மல்டிபிளிசியா ஐகன் வேல்யூ இஸ் 3. அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். கால்குலேஷன் பண்ணாமல் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இதில் கால்குலேஷன் எதுவுமே கிடையாது, நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். சரி, இப்போ ஏ அப்போ மல்டி GM3 அப்படின்னாலே GM2ங்கிறது ஃபால்ஸ் தான். ஏன்னா GMங்கிறது யூனிக் நம்பர். இப்போ ஏ வந்து டயகனலைசபிளாக இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு, ஒரு ஒரு ஐகன் வேல்யூக்கும் ஏஎம் ஈக்குவல் ஜிஎம். ஏன்னா ஏஎம் ஜிஎம்ங்கிறது அந்த பர்டிகுலர் ஐகன் வேல்யூ பொறுத்தது. ஏஎம் ஈக்குவல் ஜிஎம் ஃபார் எவரி ஐகன் வேல்யூ அப்படின்னு வந்தால் அந்த மேட்ரிக்ஸ் வந்து டயகனலைசபிள். அப்படி வரலைன்னா நான் டயகனைசபிள். இப்போ நமக்கு இங்கே இருக்கதே ஒரே ஒரு ஐகன் வேல்யூ, அதுக்கு ஏஎம் வந்து 5, ஜிஎம் வந்து 3. அப்போ நாட் ஈக்குவல், ஏஎம் நாட் ஈக்குவல் ஜிஎம் ஃபார் த ஐகன் வேல்யூ இ அப்படின்னு வந்ததுனால ஏ இஸ் நாட் டயகனலைசபிள் அப்படிங்கிறது ட்ரூ. ஏன்னா ஏ வந்து டயக்னோசிபிள் கிடையாது தான் கொடுத்துருக்காங்க, ட்ரூ. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1, 2, 3. சரி, ஒருவேளை இப்போ இன்னொரு விஷயம் இங்கே சொல்லிடுறேன். இந்த 1 இல்லாமல், சாரி, இந்த 0 இல்லாமல் இந்த இடத்துல 1 இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ ஆன்சர் என்ன வரும்? இந்த இடத்துல 1 இருக்குது. இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, இது ஒரு ஜோர்டான் பிளாக். ஏஎம் மாறாது, ஏஎம் வந்து இப்போயும் 5 தான். இப்போ ஜோர்டான் பிளாக் போடும்போது இது 1, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி 1 போடணும். ஓகே, இப்போ நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல 1 இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்? இப்படி இருந்துச்சுன்னா ஏஎம் வந்து அதே 5 தான், நோ சேஞ்ச். ஜிஎம் எப்படி மாறுனா, இது ஒரு ஜோர்டான் பிளாக். இப்போ இங்கே வந்து நீங்கள் எப்படி போட்டக்கூடாதுன்னா, இங்கே ஒரு பிராக்கெட், இங்கே ஒரு பிராக்கெட் போடக்கூடாது. இது மொத்தமாக சேர்த்து 1 தான் பார்க்கணும். ஏன்னா இங்கே 1, 1 இருக்கிறதுனால இது ஃபுல்லாக வந்து அப்படியே கனெக்ட் ஆயிரும். இந்த 3 ஐகன் வேல்யூம் பிரிக்கக்கூடாது. அப்போ இது 1. ஆக மொத்தம் எத்தனை ஜோர்டான் பிளாக்ஸ் இருக்குன்னா 2 தான் இருக்குது. அப்போ ஜிஎம் வந்து இந்த கேஸில் என்னவோ மாறிடும்னா 2 மாறிடும். சரி, இந்த கேஸில் டயகனலைசபிள் வரும்னா அப்பையும் வராது. ஏன்னா ஏஎம் வந்து 5, ஜிஎம் வந்து 2, அப்பையும் நாட் ஈக்குவல் தான். ஏஎம் நாட் ஈக்குவல் ஜிஎம். அப்போ ஏ இஸ் நாட் டயகனைசபிள், ஏ இஸ் நாட் டயகனலைசபிள் அப்படிங்கிறது ட்ரூ ஆயிரும். ஸோ இந்த கேஸில் ஆன்சர் வந்து 1, 2, and 4. நம்ம அகாடமி பொறுத்துள்ள ப்ரொஃபஸர் சுரேஷ் மேத்ஸ் கிளாஸஸில் இந்த கோர்ஸ்லாம் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம். சிஎஸ்சிஆர் நெட் ஆர் ஜேஆர்எஃப், பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர், டிஆர்பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இதெல்லாமே கவர்மெண்ட் போஸ்டிங் தான் நம்ம பேசிட்டுருக்குது. டிஆர்பி எஸ்சிஆர்டி லெக்சரர், செட் எக்ஸாம் அண்டு கேட் எக்ஸாம், இதுக்கெலாம் வந்து கோச்சிங் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் உள்ளவங்க இதில் என்ரோல் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயே இருக்கும், நம்ம வெப்சைட் இந்த வெப்சைட்டில் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் டெலிகிராம் ஆர் கால் பண்ணலாம். ஸோ கிளாஸ் எடுக்கிறது வந்து நான் தான், ப்ரொஃபஸர் சுரேஷ். நான் வந்து நெட் அண்ட் செட் குவாலிஃபைட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்ட் ஓரியன்டாக நம்ம டீச் பண்ணுவோம். வெறுமனே மக்க பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி வந்து டீச் பண்ண மாட்டோம். ஏன்னா புரிஞ்சாதான் இப்போ வர எல்லா எக்ஸாம்ஸுமே நீங்கள் கிளியர் பண்ண முடியும். இப்போ ஜூன் எக்ஸாம் சிஆர் நெட்டை பொறுத்தவரை ஜூன் செஷன் வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு.
அடுத்து வந்து டிசம்பர் ஃபஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் எக்ஸாம் வர சான்ஸ் இருக்குது. அப்போ அரௌண்டு 5 மந்த்ஸ்க்கு மேலே நமக்கு டைம் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாமை 100% கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் எஃபோர்ட் போட்டே ஆகணும். மற்ற சென்டர் மாதிரி நீங்கள் நம்பி வந்துட்டால் போதும், நாங்கள் பார்த்துக்குறோம்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னோடய ஒர்க்கு வந்து 50% தான், உண்மையாக அதுதான். உங்களோட ஒர்க்கு 50%, நீங்கள் எஃபோர்ட் போடலைன்னா கிளியர் பண்ண முடியாது. 50% மை ஒர்க் ப்ளஸ் 50% யுவர் ஹார்ட் ஒர்க் ஈக்குவல் டு 100% சக்ஸஸ். இதான் வந்து நம்ம ஃபார்முலா.